வணக்கம். மாலை முரசு பத்திரிகை நிறுவனர் ராமச்சந்திர ஆதித்தனார் அவருடைய நினைவு நாள், பிறந்த நாள். இன்னைக்கு வந்து கொண்டாடும் வகையில் அவருடைய மகன் கண்ணன் ஆதித்தனார் வந்து சிறப்பாக வந்து ஏற்பாடு செஞ்சு இந்த ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இது என்னென்னா, மாலை முரசை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழர்களுடைய ஒரு இரத்த துடிப்பு தான் சொல்லணும். ஒரு ஒரு நிகழ்வையும் ஒரு ஒரு நியூஸையும் உண்மையாகவும் மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கும் அளவிற்கு ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட வந்து 60-70 வருடமாக இந்த தொண்டை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழர்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைகளை உடனடியாக செய்தி மூலமாக மாலை முரசு கொண்டு போய் சேர்ப்பதில் முதன்மையாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி எதுக்காகனா, இவ்வளவு அந்த கண்ணன் ஆதித்தனார் வந்து தந்தையார் சொல்லும் வழியில் பாணியில் அவர் எப்படி ஆரம்பித்தாரோ அந்த ஒரு வழி இருக்கும். அதில் ஒரு சின்ன டெக்ஸ்ட் கூட மாற்றாமல் இன்னமும் அந்த பழமையோடு சேர்ந்து இன்றைக்கி இருக்கிற புதுமையும் கலந்து கண்ணன் ஆதித்தனார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழர்களுக்கு இந்த மாலை முரசு ஒரு முக்கியமான நாளிடுதல். இதை வந்து அனைவரும் இதை வந்து படித்து ஒரு ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்த நியூஸ் பேப்பர் தவிர வேறு எந்த நியூஸ் பேப்பரும் இல்லை என்பதை சொல்லிக்கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்த தமிழர் தந்தை அவருடைய மூத்த குமரர் ஐயா ராமச்சந்திர ஆதித்தனருடைய இன்று 89வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செய்து அவர்கள் வருகை தந்திருக்கின்றோம். சமத்துவ மக்கள் கழகத்தின் சார்பாக தொடர்ந்து ஆண்டுதோறும் அவருடைய பிறந்த நாளை விழாவாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தமிழர் தந்தை அவருடைய மூத்த குமரர் எப்படி தமிழர் தந்தை அவர்கள் தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த நாடு மொழி வாரியாக பிரிக்கின்ற பொழுது இந்த தமிழத்துக்காக குரல் கொடுத்தவர் ஐயா தமிழர் தந்தை ஐயா அவர்கள். அதேபோல் நம் ராமச்சந்திர ஆயத்தன் அவர்களும் அவருடைய வழியிலே இந்த தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இலங்கையிலே ஈழப்பிரச்சனை நடந்து கொண்டிருந்த வேளையில் தமிழத்தில் இருக்கின்ற பத்திரிகையாளரெல்லாம் அந்த நியூஸ் போடக்கூடாது, அந்த செய்தியை போடக்கூடாது என்று இருந்த காலத்தில் தொடர்ந்து அதுக்கு நான் அந்த நியூஸை போடுவேன், பத்திரிகை மூலமாக அங்கே இன்னல் பட்டு கொண்டிருக்கின்ற தமிழருடைய பிரச்சனையை காட்டுவேன் என்று குரல் கொடுத்து அதை யாரும் தடுக்க முடியாது என்று கூறியவர் ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள். அவர்கள் தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கி ஒரு 75-100 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாடார்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த நாடார் வங்கியை அது தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கியாக மாறிய பிறகு அதனுடைய அதிகமான பங்குகளை வெளிநாட்டார்களுக்கு விற்பனை செய்து விட்டார்கள். அதனாலே இந்த அது பிறந்த நாடார் சமுதாயத்தை மக்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் அதை பல பேர் மீட்க வேண்டும் என்று வந்தும் அந்த வங்கியை மீட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஐயா அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கியை மீட்க வேண்டும் என்று பட்டி தொட்டியெல்லாம் சென்று இருக்கின்ற ஏழை எளியவரை சந்தித்து அவருடைய அந்த வங்கியினுடைய பங்குகளை விற்பனை செய்தார்கள். காரணம், வசதி படைத்தவர்களும் கொடுத்து விட்டால் மறுபடியும் அந்த பங்கை விற்பனை செய்து விடுவார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக ஏழைகள் பனை தொழிலாளர்கள் சிறிய மளிகை அவரம் செய்கின்றவர்களை நாடி ஒரு சாதாரண ஒரு எளிமையாக சென்று அந்த வங்கியை மீட்டு கொடுத்தவர் ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள். அவருடைய 89வது பிறந்த நாளிலே இன்றைக்கி நாங்களாம் வருகை தந்து அவர் மரியாதை செய்த மிக்க தமிழ் நம்முடைய சமத்துவ மக்கள் கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நாராயணன். வணக்கம். 89வது ஆகவே கடந்த அன்பிற்கும் பாசத்துக்கு மாலை முரசு அதிபர் அண்ணாச்சி தலைவர்
ராமச்சந்திரன் அவர்கள் திருநாள் நாளை நாம் ஆயிரம் மக்கள் இங்கும் அல்ல உலகமெல்லாம் கொண்டாடுகின்றார். அவர்கள் வாழ்ந்த காலத்திலே மாலை முருகன் டிவி எல்லாவற்றையும் சாதாரண ஏழை எளிய மக்கள் படிக்க வேண்டும், வாழ்வில் உயர வேண்டும் என்ற எண்ணத்தினால் எத்தனையோ நல்ல காரியம் டிஎம்பி பேங்க் என்ற ஒரு வங்கியை அவர்கள் மீட்டு நம்மிடம் தந்து இன்று அது மிக அற்புதமாக உயர்ந்த நிலையில். மேலும் அவர்கள் தமிழுக்காக பாடுபட்டு வள்ளுவர் மேல் மிகவும் அக்கறை வள்ளுவர் இன்று உலகமெல்லாம் வைப்பது காரணம் அவர்கள் தான் காரணம். இன்று அவர்கள் திருமகன் கண்ணன் ஆதித்தனார் அவர்கள் ஐயா அவர்கள் விட்டு தந்த பள்ளிகளை மிக அற்புதமாக அனைவரும் போற்றித்தக வகையில் நடத்துகிறார்கள். பெரியவர்களை மதித்து அவர்களை நினைத்து வாழ்ந்து வருகின்றனர். அருமையான கண்ணப்பன் அவர்களும் மற்றும் இந்த மாலை மரசில் பணி செய்த அத்தனை சகோதரர்களும் சகோதரிகளும் தங்கள் உழைப்பால் என்று உயர்ந்து அவர்கள் மிக நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்து என்றும் ஐயா ராமச்சந்திரன் ராமதேசன் நல்லார் அவர்கள் புகழ் போன்ற நிலைத்து நிற்கும் இந்த வையகங்களுக்கும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி வாழ்ந்த அன்பை தெரிவித்து விடுபெறு வணக்கம் வாழ்க்கை. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.